ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தக்கலான் படத்தை பற்றின ஒரு சுவாரஸ்ய தகவலை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கிற படங்களில் முக்கியமான படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தங்கலான். பா ரஞ்சித் இயக்கத்தில் சியான் விக்ரம் நடிக்கிற இந்த படத்தை ஸ்டுடியோ கிரீன் ஞானவில் தயாரிக்க ஜிவி பிரகாஷ் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தில் மாளவிகா மோகனன், பார்வதி திருவத்து, பசுபதி, ஹரி, பிரிட்டிஷ் நடிகர் டேனியல் கால்டோரான் பலரும் நடிச்சிருக்காங்க. மிகப்பெரிய பட்ஜெட்டில் இந்த படம் உருவாகிட்டு இருக்கு. உண்மையை சொல்லணும்னா இந்த படத்துக்கு ஆரம்பத்தில் ஒதுக்கின பட்ஜெட்டை விட இப்போ படத்தோட பட்ஜெட் அதிகமாயிருக்குன்னு தான் சொல்லணும். அதுக்கு காரணம் படத்தோட மேக்கிங் தான். படத்தை எடுக்க எடுக்க அதோட மேக்கிங் ரொம்பவே தயாரிப்பாளருக்கும் பிடிச்சு போக, பட்ஜெட் மீறி செலவு அதிகமாகுதுன்னு தெரிஞ்சுமே ஒவ்வொரு சீனையுமே ரொம்பவே கவனமா பார்த்து பார்த்து மிக பிரமாண்டமா எடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு படத்தோட கதையும் சரி, படத்தோட மேக்கிங், விக்ரமோட ஆக்டிங், அவரோட உழைப்பு, இது எல்லாமே சேர்ந்து படம் வேற லெவலுக்கு உருவாயிருக்கு. ஷூட்டிங் ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சு. இப்போ படத்தோட பேட்ச்வொர்க் பணிகள் எல்லாம் ஒரு வாரம் இருக்கலாம்னு கூறப்படுது. சியான் விக்ரம் பத்தி சொல்லவே வேண்டாம். அவரோட ஒவ்வொரு படத்திலையும் கெட்டப்பும் சரி, அவரோட உழைப்பும் சரி, தரமா இருக்கும். அந்த வகையில் இந்த படத்துக்கும் அவர் ரொம்பவே மெனக்கிட்டிருக்காரு. அதுலேயும் இந்த படத்தில் ஒரு பர்டிகுலர் சீன் பார்த்தீங்கன்னா, ஒரு நேச்சுரல் எஃபெக்ட் வரணுங்கிறதுக்காக கிட்டத்தட்ட 20 டேக் எடுத்திருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், பா ரஞ்சித் ரொம்பவே பார்த்து பார்த்து எடுக்கிற இயக்குனர். அந்த வகையில் அவருக்கு இந்த சீன் திருப்தியாகி அடுத்த சீன் எடுக்க தயாராகிட்டாரு. அப்போ கூட நம்ம சியானுக்கு திருப்தி இல்லை, இன்னொரு டேக் போகலாமான்னு கேட்டிருக்காரு. இல்லை, இந்த டேக் போதும்னு அவரும் சொல்லியிருக்காரு. ஆனால் சியான் விக்ரம் 20 டேக்குக்கு அப்புறமும் அதே எனர்ஜியோட எனக்காக இன்னொரு டேக் அந்த அளவுக்கு இந்த படத்துல தன்னோட உழைப்பை போட்டிருக்காரு. சோ படம் நாம எதிர்பார்க்கறதையும் தாண்டி வேற லெவல்ல கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த படத்தோட ரஃப் காப்பியை ஏற்கனவே பார்த்த நிலையில இந்த படம் செமையா வந்திருக்குன்னு நினைச்சதோட மட்டும் இல்லாம ஹாலிவுட் தரத்துல படம் இருக்கிறதாவும் ஃபீல் பண்ணிருக்காங்க. அதனால இப்போ இந்த படத்தை இன்டர்நேஷனல் லெவலுக்கு கொண்டு போகவும் முடிவு பண்ணிருக்காங்க. அதாவது இன்னொரு மிகப்பெரிய நிறுவனத்தோட ஜாயின் பண்ணி இந்த படத்தை இன்டர்நேஷனல் லெவலுக்கு கொண்டு வர போறாங்க. அந்த அளவுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய அவுட்புட்டை கொடுத்துருக்கு. சோ சியான் விக்ரம் கேரியரில் எத்தனையோ படங்கள் அவருக்கு நல்ல பேரை சம்பாதிச்சு கொடுத்தாலும் தங்கலான் படம் அவரோட சினிமா கேரியரில் ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக அமையுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை.